அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கன்னியாகுமரி ஃபவுண்டேஷன் சென்னின் ஸ்டூடியோலிருந்து ஸ்ரீ சுகவனேஸ்வரி. இன்னைக்கு நாம பொதுவாக பரவலாக பெரும்பான்மையான பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு உடலும் மனமும் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உடலும் மனமும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அது வேற எதுவும் இல்லை, நம்மளுடைய தைராய்டு ஹார்மோனை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஏன்னா தைராய்டு ஹார்மோன் இந்த கழுத்துல இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருந்து இது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற டோட்டல் பாடியில இருக்கிற அனைத்து ஹார்மோனையும் பேலன்ஸ் பண்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் தான். இது வந்து உடலை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, மனசையும் பாதிக்குது. ஏன், என்ன, எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்க, பெண்களுடைய மூட் ஸ்விங்கை வந்து சேஞ்ச் பண்ற இது யாருக்கு இருக்கு அப்படின்னாக்க, இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு பங்கு வகிக்கிறது. இப்ப அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹார்ட் ஓரியன்ட் ப்ராப்ளம் வரும், லங்ஸ் ஓரியன்ட் ப்ராப்ளம் வரும், ஸ்டொமக் ஓரியன்ட் ப்ராப்ளம் வரும், லிவர் ஓரியன்ட் ப்ராப்ளம் வரும், ஸ்டொமக் டைஜஷன் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம முக்கியமான பெண்களை ஏன் இது பாதிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த தைராய்டு ஹார்மோன்னாலதான் வந்து, இதனோட டெபிசியன்சினால, இது வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்ல இல்லாததுனாலதான் பெரும்பான்மையான பெண்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒயிட் டிஸ்சார்ஜ் போன்ற பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றாங்க. இது மட்டும் பண்றதே கிடையாது, பெண்கள் வந்து வெயிட் கெயின் ஆகுறது, வெயிட் ரெடியூஸ் ஆகுறது, மனப்பொழிவு இல்லாமல் இருக்கிறது, தேக பொழிவு இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கழுத்துக்கிட்ட உட்காந்து நம்மள கழுத்தை நெரிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் தான். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இஷ்யூவா இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்துல இருந்து லேடிஸ் நம்ம எல்லாருமே வந்து வெளியில வந்தாதான் நம்ம ஒரு விஷயத்த வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு விஷயத்த வந்து ஒரு பெண்மை அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து ஒரு அமைதி, ஒரு சாந்தம், ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு சாந்த சொருபினி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஸோ அந்த தன்மையில இருந்து இன்னைக்கு எல்லாருமே மாறுறாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் யாரா இருக்காங்க அப்படின்னா, இந்த தைராய்டு ஹார்மோனா தான் இருக்கு. ஸோ அந்த தைராய்டு ஹார்மோனுக்கான சொல்யூஷனை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கான சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஓகே, அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட லெஃப்ட் ரைட் ரெண்டு ஹேண்டுமே எடுத்துக்கோங்க. ரெண்டு உள்ளங்கையிலையும் இந்த பெருவிரல்ல இந்த ரேகைக்கு கீழே, இந்த ரேகைக்கு கீழே இருக்கிற இந்த ஏரியா, இந்த பல்ஜான ஏரியா, இந்த ஏரியாவில இந்த ரெண்டு விரல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு விரல் இங்க வச்சுக்கிறீங்க, வச்சுட்டு பின்னாடி பேக் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ், ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ், இது மாதிரி 88 டைம்ஸ் வந்து நீங்க கொடுத்துட்டு வரணும். ரெண்டு கையிலையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு வாங்க. ரெண்டு கையிலையும் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். அது மட்டும் இல்லாம ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், போன் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரெக்கவரி ஆகலாம் இதுல இருந்து. இது மட்டும் கிடையாது, ஹை பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர், லங்ஸ் ஓரியன்ட் டிசீஸ், ஹார்ட் ஓரியன்ட் டிசீஸ், இதனோட மிராக்கிள் ரிசல்ட் வந்து நிறைய. நீங்க இது பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். மேலும் வந்து கர்ப்பப்பைக்கும் தைராய்டுக்கும் பெரிய லிங்க் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் தனியா ஒரு வீடியோ, கர்ப்பப்பைக்கு மட்டும் இந்த தைராய்டோட வந்து லிங்க் பண்ணி உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்க இந்த பாயிண்ட்டை ரெகுலரா ப்ரெஷர் கொடுத்துடுவாங்க. இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல 88 டைம்ஸ் ரெகுலரா கொடுத்துடுவாங்க, மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட். 3 டைம்ஸ் ஒரு நாளைக்கு கொடுங்க ப்ராப்ளம் இருக்கிறவங்க. ப்ராப்ளம் இல்லாதவங்க டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு தடவை கொடுத்தா போதுமானது. மேலும் இது பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை கொடுக்குறேன். மேலும் தகவல்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க வரலாம், இல்லைன்னா கால் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். மேலும் காத்திருங்க, உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை நான் கொடுக்குறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.